அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெங்களூர்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. 144 வரைக்கும் போயிருக்கு. 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிற வரைக்கும் இது நகர்ந்து போயிருக்குது. நீங்க இது அடுத்த மாநிலத்து பிரச்சனையாக பாக்குறீங்களா? தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு ஹிஜாபுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் ஒன்னா வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு போன் கால்ஸ், வன்மமாக இது போய் கொண்டிருக்கு. இப்ப நீங்க என்ன நினைக்க விரும்புறீங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி எங்களுடைய விஷயங்கள்ல நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், இதுக்கு அனுமதி கிடையாது. யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம், சீருடைனா சீருடை, அவ்வளவுதான். நிறைய போன் கால்ஸ் அதற்கு பிறகு பல ஊர்கள்ல இருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து வருது, தென்காசி மாவட்டத்தில இருந்து வருது, திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து வருது, இன்னும் பல ஊர்கள்ல இதுதான் நடப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஊர்லயும் இப்படிதான் இருக்கு, எங்க ஊர் ஸ்கூல்லயும் இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு செய்திகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கு. நீங்க ஹிஜாப் போடணும் அப்படின்னு சொன்னா தனியா பெர்மிஷன் வாங்கணும் சில ஸ்கூல்ஸ் எல்லாம். இப்ப சில இஸ்லாமிக் ஐடியாஸ்லயே இருக்க ஊர்கள்ல அந்த பள்ளி பிள்ளைகள் ஹிஜாபோடு போறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் சில அப்ளிகேஷன்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி அதற்கு தனி அனுமதி வாங்கி கொண்டுதான் அதை நடத்துறாங்க. நம்ம கிட்ட அந்த மாதிரிலாம் அனுமதி வாங்க முடியாது என்று சில ஆசிரியர்கள் பேசியிருக்கிறார்கள், நம்மிட ஆதாரம் இருக்கு. அப்படியான எந்த நடப்பும் இல்லை. அபாண்டமாக பொய் பேசுதல் அப்படிங்கிறதுக்கு நரகத்துல மிகப்பெரிய தண்டனை இருக்கு அப்படின்னா, அமானிதமாக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பெற்றோர்களையும் மாணவர்களையும் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு அப்படிங்கிறது மறுமையில் கண்டிப்பாக சந்திப்போம். இம்மையில் என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தான் இப்ப நம்ம தெளிவு கொள்ள வேண்டியிருக்கு. எல்லா இடத்திலையுமே ஒரு பேரண்ட், ஒரு பிள்ளை, ஒரு தாய் என்ன பண்றாங்க அப்படின்னா கொதிச்சு எழறாங்க. ஐயோ, என்னுடைய ஹிஜாப் உரிமை மறுக்கப்படுதே, நான் எப்படி இதை மீற முடியும், எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கட்டளையாச்சே, ரசூல்லா சொன்னதை ஃபாலோ பண்ணணுமாச்சே அப்படின்னு எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு பிள்ளையும் ஒரு தாயும் கலங்குறாங்க. அந்த ஊர்ல அதே பள்ளிக்கூடத்துல ஏகப்பட்ட இஸ்லாமிய குழந்தைகள் படிக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள், பிள்ளையோட படிப்பு போயிருமே, கல்வி வீணா போயிருமே, இவங்க வஞ்ச வச்சு பழி தீப்பாங்களே. யாரு? ஆசிரியர்கள். பள்ளிக்கூட நிர்வாகம் இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறது? நம்ம பிள்ளையோட படிப்பு கெட்டக்கூடாது, நம்ம அனுசரிச்சு போய்க்கிறோம் அப்படின்ட்டு ஹிஜாப் என்கிற ஒன்றை சமரசம் செய்து கொண்டு இந்த பெற்றோர்கள் பயப்பட்டு அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஆசிரியர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? நாம் கொடுக்கிற வரிப்பணத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கல்வியை அவர்கள் எங்கிருந்தோ எடுத்து அதை பிரசன்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையாட்கள் தான். பெரிய ஆபீசர்ஸ், அதிகாரிகள் எல்லாருமே மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் ஏதோ முதலாளிகள் போலவும் நம்ம ஏதோ அடிமைகள் போலவும் நடத்தி கொண்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற அந்த ஆடியோஸ் எல்லாம் கேட்கும் போது அறச்சீற்றம் ஒரு இடத்துல கொதிச்சு வெடிக்குது நமக்கு. இவர்கள் எந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பார்கள், எந்த நீதமான சிந்தனைகளை கொண்டு போய் சேர்ப்பார்கள், என்ன அறத்தை கொண்டு போய் பிள்ளைகளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் நினைக்கும் போது இன்னும் பெரிய வேதனையாக இருக்கிறது. இவர்களை நினைத்து பயப்படக்கூடியவர்களுக்கு நான் தெளிவாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள சொல்லி வலியுறுத்துகிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள் என்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் மேலான கல்வியை போதிக்கிறார்கள், அறிவை கொடுக்கிறார்கள். எழுத்து அறிவிப்பவன் இறைவன். அங்கிருந்து அந்த ஆற்றலை வாங்கி கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய கண்ணியத்தை நாம் செலுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம், அவர்களை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், அவர்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், எல்லாம் சரி. அதற்காக பொய் பேசிக்கொண்டு ஆதிக்க சக்தியினுடைய எண்ணத்தை கொண்டு முதலாளித்துவ வர்க்கத்தின் சிந்தனையை அப்படியே கொண்டு இவர்களை அடக்க வேண்டும், இவர்களின் நம்பிக்கையை முறித்து நாம் ஜெயிக்க வேண்டும், அதுதான் வெற்றி எங்களுக்கு, நாங்க யார் தெரியும்ல அப்படிங்கிற உணர்வை ஆசிரியர்கள் கையில் எடுப்பார்கள் என்றால் நிச்சயமாக இந்த தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் சம்பளம் கொடுத்து அவர்கள் சம்பளம் பெற்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாட்கள். யாரோ அரசாங்கம் முதலமைச்சர் சம்பளம் கொடுக்கல உங்களுக்கு, மக்கள் சம்பளம் கொடுக்கறாங்க. மக்களுடைய வரிப்பணம், ஒவ்வொரு அவர்கள் பெறக்கூடிய 1 லட்சம் சம்பளத்துல ஒவ்வொரு காசுக்கும் அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பிள்ளை அங்க படிச்சாலும் படிக்காட்டியும்
அந்த மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. ரெண்டாவது, எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? ஒழுங்கீனம் செய்யணும் அப்படின்னா பயப்படணும், தப்பு பண்றோம் அப்படின்னா பயப்படணும், பொய் பேசுறோம்னா பயப்படணும், அவதூறு பேசணும்னா பயப்படணும், தவறான காரியங்கள்ல திருட்டு கொலை கொள்ளை அப்படின்னா பயப்படணும். என்னுடைய உடலை, என்னுடைய வசீகரமான தலைமுடியை நான் மறைத்துக் கொள்ளுகிறேன். இது என்னுடைய நம்பிக்கை என்பதை தாண்டி நான் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அந்த கட்டளையே பெண்மையினுடைய பாதுகாப்பிற்காகவும் பேணுதலுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கே நான் பயப்படணும்? அதை சைக்கிள் ஸ்டாண்டில் கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு தமிழக அரசின் பள்ளிக்கூடங்கள் சொல்லும் என்றால் நாங்கள் ஏன் பயப்படணும்? இப்ப தமிழக அரசிற்கும் தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறைக்கும் தெளிவான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஒரு ஜிஓவை கொடுங்க. மற்ற மாநிலங்களின் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளைப் போல தமிழ்நாட்டின் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் ஹிஜாப் அணிந்து வருவதற்கு எந்த தடையும் இல்லை. உங்களுடைய நம்பிக்கையை தமிழக அரசு மதிக்கிறது. எனவே சைக்கிள் ஸ்டாண்டுகளில் பள்ளிக்கு வெளியிலேயே ஃபர்தாவையும் ஹிஜாபையும் கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று எந்த பள்ளியாவது கல்லூரியாவது சொல்லும் என்றால் அவர்களுடைய வேலை ரத்து செய்யப்படும். அதற்கு பதிலாக புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஆணையை நீங்கள் பிறப்பித்து தர வேண்டும். இதற்கு ஒரு போராட்டம் பண்ணி இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல, இந்த ஸ்கூல், இந்த சிட்டியில, இந்த ஊர்ல, இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற வல்லமைகள் நமக்கு இல்ல. நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை படிக்க வச்சிடணும், வன்கொடுமைக்கு எதிராக பிள்ளைகளை காப்பாத்திரணும், ஏற்கனவே வன்கொடுமையில பாதிக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளைகளின் மனநிலையை காப்பாற்றியவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஏகப்பட்ட வேலைகள் நமக்கு இருக்கு. அப்படின்னா கருணை கொண்டு இவற்றை தன்னுடைய மேலான கவனத்தில் எடுத்து தமிழக அரசு தானாக முன்வந்து இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. 2012 தமிழக அரசின் அலுவலகங்கள்ல இருந்து வந்த ஆர்டர் காப்பியை தான் இப்ப நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை கொண்டு போய் ஸ்கூல்ல காட்டுங்க அப்படின்ட்டு. ஏன்னா பள்ளி கல்லூரிகளில் அவங்கவுங்களுடைய நம்பிக்கையின் அடையாளங்களோடு வருவதற்கு தடை இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த தமிழக அரசினுடைய ஜிஓவை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது அப்ப வந்தது, இப்ப வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்றால் இந்த மாதிரியான கேவலங்கள் நடக்கத்தான் செய்கிறது. அப்படி பேசக்கூடிய ஆசிரியர்கள் என்ன உடை அணிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணியமான உடையைத்தான் அணிந்திருக்கிறார்களா என்ற கேள்வியை நேரடியாக முன்வைக்க வேண்டிய லட்சணங்களில் தான் பல பேருடைய உடை இருக்கிறது. பல பேருடைய உடை அப்படித்தான் இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளினுடைய கண்ணியத்தை நீங்கள் உடைக்கிற போது நாங்கள் அழுது கொண்டே அமைதியாக பொறுத்து கொண்டே எத்தனை நாட்கள் இருப்பது? அந்த பிள்ளை, அதுல ஒரு பிள்ளை, பாதிக்கப்பட்ட பிள்ளை, பள்ளியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற பிள்ளை, ஸ்கூல் டாப்பர், அவளுடைய ஆசிரியர்கள் சொல்றாங்க, சின்ன கிளாஸ் ஆசிரியர்கள் சொல்றாங்க, அவ ஸ்டேட் ரேங்க் வாங்கக்கூடிய பிள்ளை, அவளுடைய கல்வி பாதிக்காத மாதிரி நடவடிக்கை எடுங்க, தயவு செய்து ஏதாவது பண்ணி அவளுடைய கல்வி பாதிக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு பெற்றோர்களை அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கு. அவ ஸ்டேட் டாப்பராக வரக்கூடிய இஸ்லாமிய பெண் பிள்ளை, அவள் தன்னுடைய நம்பிக்கையின்படி ஹிஜாப் அணிந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறா, அழுதுகிட்டு இருக்கா இன்னைக்கு வீட்டுல உட்காந்து. தமிழக அரசின் கவனத்திற்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த காணொலியை பார்க்கிற யாராவது முனைவீர்கள் என்றால் தயவு செய்து நேரடியாக அதிகாரிகளின் கவனத்திற்கு, முதலமைச்சரின் கவனத்திற்கு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் கவனத்திற்கு இந்த காணொலிகளை கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொன்றுக்கும் போராடி, ஒவ்வொன்றுக்கும் எப்படி என்ன செய்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். உயிரை காப்பாற்றுவது அப்படிங்கறது இங்க கஷ்டமா இருக்குன்னா, உணர்வை காப்பாற்றுவதுங்கிறதுக்கு கூட இன்னைக்கு இவ்வளவு போராட வேண்டி இருக்குன்னா, இங்க எவ்வளவு பெரிய ஆதிக்க சக்தியின் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அரசு என்ற பெரும் நம்பிக்கை பரவி கிடக்கிறது. தயவு செய்து அதை காப்பாற்றிக் கொடுங்கள். இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெச்எம்ஸோட, இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட மல்லு கட்ட முடியல. இல்லாத சட்டம் பேசுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்கூலுக்கு முன்னாடி போய் உட்காந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தா இந்த வேலைகளை, இயல்பாக இருக்கக்கூடிய வேலைகளை எப்படி செய்வதுன்னு தெரியல. அப்படி இயல்பாக இருக்கிற வேலைகளை துண்டித்து விட்டு, மறுதளித்து விட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் முன்னாடியும் உட்காந்து போராட்டம் நடத்தணும். அப்பதான் இதுக்கான நியாயத்தை பெற முடியும்னா செய்வதற்கு தயார்தான். வேதனையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. புரட்சியாளர்களாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள், எழுச்சி கொண்டவர்களாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள், அனைவருக்குமான கல்வி திட்டம்,
அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல நீ ஹிஜாபோட தலையை மறைச்சிட்டு வந்த அப்படின்னா உனக்கு பள்ளிக்கூடத்திலே இடம் இல்லை அப்படின்னு வெளி அனுப்புறது அறிவு தீண்டாமை இல்லையா? தீண்டாமைக்கு எதிராக பெரும் குரல் எடுத்த பெரியாரினுடைய அடித்தளத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அரசு இன்றைக்கு அறிவு தீண்டாமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த விடயங்களை எங்கோ பெங்களூருக்கு நீங்க குரல் கொடுப்பீங்க, எங்கேயோ ஒரு மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சுன்னா நீங்க எல்லாம் குரல் கொடுப்பீங்க, தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க எல்லாரும் நான் சொல்ற பள்ளிக்கூடங்களுக்கு திரண்டு வாங்க, பார்ப்போம், போவோம், போய் கேள்வி கேட்போம், போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த யூடியூப்ங்கிற விஷயம் இல்ல அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாங்கிற விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு அல்லாஹ் அக்பர்னு கத்துனால அந்த பிள்ளையினுடைய முகமும் குரலும் வெளியே வந்திருக்காது, இறைவன் மட்டுமே அறிந்திருப்பான். துணிச்சலாக நின்று செயல்பட வேண்டிய பொறுப்பு பெண்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, பெண்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. டீச்சர்ஸுக்கு பயப்படாதீங்க, அவர்கள் வந்து நன்மை செய்கிறார்கள்னா அவரோடு தோள் கொடுத்து நின்று பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கான வேலை செய்வோம். அவதூறை பரப்பிக்கொண்டு ஆதிக்க சக்தியினுடைய மறு வடிவமாக புறவேற்று வடிவமாக இருந்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்றால் அவர்களை எதிர்க்க கொஞ்சம் கூட பயப்படாதீங்க, துணிச்சலோடு செயல்படுங்கள். இது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு கருவியின் வாயிலாக நம்முடைய வளர்ச்சியையும் எழுச்சியையும் இந்த பாசிசத்துக்கு எதிராக, ஆதிக்க சக்திக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக நின்று வெற்றியடைவோம் அப்படிங்கறத தான் இந்த ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு உடையின் அடையாளமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. வலிமையாக துணிச்சலோடு பயமின்றி இறைவனுக்கு மட்டும் அச்சப்பட்டு இறைவனுக்கு மட்டும் அடிமையாக இருந்து செயல்படுவோம். மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்லை. அங்கே அவதூறு பேசுவார்கள் என்றால், ஒடுக்க நினைப்பார்கள் என்றால், அறிவு தீண்டாமையை ஏற்படுத்த முனைவார்கள் என்றால், அவர்கள் ஆசிரியர்கள் என்றாலும் துணிச்சலாக எதிர்கொண்டு நில்லுங்கள். இறைவன் உங்களுக்கு மேலான நன்மைகளை தருவான்.